வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வீவர்ஸ். ஒவ்வொரு ஆண்டும் தை திங்கள் முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னாக்கா பொங்கல் விழாவினோடு நம்மளுடைய தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு முழுவதுமே வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். ஸோ இந்த ஜல்லிக்கட்டு காளைகள்லாம் வந்து எப்படி வளர்க்குறாங்க, அது வந்து எப்படி ஜல்லிக்கட்டுக்காக தயார்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம ஏற்கனவே கடந்த ஆண்டு நிறைய எபிசோட்ஸ்லாம் வந்து பார்த்துருக்குறோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வருஷமும் வந்து அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை பற்றின ஒரு பதிவை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அப்படின்ற இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். இந்த கீரனூர் அப்படின்னு சொல்லணுனாக்கா கிட்டத்தட்ட இந்த ஊர்லேயே 200க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் வந்து இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு காளைகளினுடைய வளர்ப்பு முறை, அப்புறம் அதனுடைய வீரத்தின் தன்மை என்ன, எப்படி வந்து ஜல்லிக்கட்டுக்கு அதை வந்து தயார்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் வந்து நம்ம வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தமிழ்நாட்டில் மதுரை சுற்றி உள்ள பகுதிகள், அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் நிறைய இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் வந்து நிறைய இருக்கும். ஸோ இப்போ நான் வந்திருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீரனூர் அப்படின்ற அந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். கீரனூர் ஜல்லிக்கட்டு காளைகள்லாம் வந்து வாடிக்கு போனால் ரொம்ப சூப்பராகவே விளையாடும். ஸோ அங்கே இருக்கிற வீரர்களுக்காகட்டும் அல்லது அந்த காளைகளாகட்டும் பார்க்க வந்திருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெயினாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நான் கீரனூர் வந்திருக்கிறேன். ஸோ கீரனூரில் இப்போ வந்து ஒரு நண்பர் வளர்க்கக்கூடிய மாடை வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த மாடினுடைய வளர்ப்பு தனித்திறன், எப்படி ஜல்லிக்கட்டு காளை எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வணக்கண்ணே. வணக்கம், சொல்லுங்கள். ஓகே, பொதுவாக வந்து தமிழர்களுடைய வீர விளையாட்டு அப்படின்னாக்கா ஜல்லிக்கட்டு. இது வந்து கிட்டத்தட்ட சங்க இலக்கிய காலத்திலேருந்து இருக்கிற ஒரு வீர விளையாட்டு. இந்த வீர விளையாட்டு அப்படிங்கிறது இன்றைக்கி வெகு சிறப்பாக நடந்துகிட்ருக்குது. ஒரு ஜல்லிக்கட்டு காளையை எப்படிங்க வீட்டிலே போட்டு தொழுவத்திலேருந்து வர்ற மாடு மாதிரி இருக்குங்களா, அல்லது வெளியிலேருந்து வாங்கி வளர்க்குறதுங்களா, எப்படி சிறந்ததாக இருக்கும், இல்லை ரெண்டுமே சிறந்ததாக இருக்குமா? வீட்டிலேருந்து வளர்த்தோம்னா, நம்ம சின்ன கண்ணுக்கூட்டிலேருந்து வளர்த்தோம்னா நம்ம பக்குவத்துக்கு வரும், எந்த பிரச்சனையும் இல்லை, எதாக இருந்தால் சாதுவாக இருக்கும். ஒன்றும் இப்போ வெளியிலேருந்து வாங்கினோம்னா அதை ட்ரெயின் பண்ணணும், நிறையா ரெண்டு கையில் ஓட்டல்லாம் பிடிச்சி பாஞ்சு போடும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ரொம்ப இதை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம், வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ வீட்டு கண்ணுக்குட்டினா அது நம்ம குடங்கையிலே இருக்க மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளைலேருந்து இப்போ நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளைலேருந்து வளர்த்தோம்னா அது ஒரு மாதிரி, ஒரு மாதிரி வேறு பிள்ளையும் வேண்டாம், அது நம்மகிட்ட பழகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஓகே, அது மாதிரி தான். சரி, அப்போ அது இன்னொன்று வந்து என்னாக்கா, நம்ம இந்த வீட்டில் கண்ணு போடுதுன்னா அது யார் அப்பா யார் அம்மாங்கிறதும் நமக்கு ஓரளவு தெரிய ஆரம்பிக்கும். அதோட குணம் என்ன, தாயோட குணம் என்ன, அதோட குணம் எப்படி அப்படிங்கும் போது நம்ம அடைக்காமே நம்ம சொல்லிடலாம். அதோட வீரியத்தை பொறுத்து இதுவும் அதே மாதிரிதான் வரும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம்னா இதை அடைச்சி ஒரு வாட்டி வார வெடிக்கல, அது மாதிரி எங்களுக்கு தெரியாமல் வைப்பாங்கள்ல, பர்மிஷன் இல்லாமல் வைப்பாங்களா, அது மாதிரி அடைச்சி இதோட குணத்தை கண்டுபிடிக்க கொஞ்சம் நாளாக டைம் எடுக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து வீட்டில் தொழுவத்தில் கண்டு போட்டு வளர்க்குற பாரம்பரியமான அந்த வகைராக வர்ற மாடுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சில பேர் வந்து அந்த கிடைய மாட்டிலேருந்து வாங்குற கண்ணுக்குட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படிங்க? அது கிடமாடு கண்ணுக்குட்டின்றது வந்து இப்போ நேமுக்கு வாண்டி வாங்கிட்டு வந்து கிடமாடு கண்ணுக்குட்டிலாம் வாடியில் வச்சு தள்ளி அடைச்சி கொண்டு போய் அப்போ ஒரே வாடியில் ஃபேமஸ் ஆகிடலாம். அதனால கிடமாடு கண்ணுக்குட்டி வாங்கி இது பண்ணுவாங்க. இப்போ நம்ம பாரம்பரியமாக வளர்க்குறோன்னா இது டைம் ஆகும், அதுனா கண்ணப்பின்னான்னு பாய ஆரம்பிச்சிடும், செட் ஆகணும்ல, அதனாலதான் கிடமாடு கண்ணுக்குட்டி எடுத்து இது பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே, சூப்பருங்க. இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து உங்கள் தொழுவத்தில் கண்ணு வந்து போட்டிருக்கு, இது ஜல்லிக்கட்டுக்கு தயாராகுமா, ஏத்த கண்ணுக்குட்டியா, இல்லை இது செட் ஆகாது அப்படிங்கிறத நம்ம கண்ணுக்குட்டியிலே கண்டுபிடிச்சிட முடியும். கண்டுபிடிச்சிடலாம், அது கண்டுபிடிச்சிடலாம். அது என்னென்ன தகுதிங்க அதுக்கு? இப்போ நம்ம நாட்டு மாடுக்காரங்கன்னுச்சுன்னா இதை நம்ம வந்து பட்டையை களையாக விடுவாங்க, சாமிக்கு நேர்ந்து விடுவாங்க. இது மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பருத்தி கொட்டை இதெல்லாம் கொடுத்து நீச்சல் போட்டு அதை ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்தோம்னா இது வாடிக்கு செட் ஆகும், இல்லைனா இதை வளர்க்குற வேஸ்ட்டு இது வாடிக்கு செட் ஆகாது அப்படின்றத நம்மளே தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு சொல்கிற பழமொழிக்கு ஏற்ப கண்ணுக்குட்டி அது பால் குடித்ததுக்கப்புறம் அது தொழுவத்தில் விளையாடுற விளையாட்டு, சுற்றி விளையாடுற விளையாட்டுலே இது வந்து இந்த மாதிரி இருக்குன்னு தெரியும். அம்மா அம்மா அப்பாவோட குணத்தை சார்ந்து அதுவும் வந்துடும். அப்படிங்கும் போது நமக்கு அப்போ முன்னாடியே தெரிஞ்சிடும், தெரிஞ்சு இது வாடிக்கை செட் ஆகும், வளர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றது. சரிங்க, அப்படி கண்ணு போட்டு பால் ஊட்டிகிட்டு இருக்கிற அந்த கண்ணுக்குட்டியை எவ்வளோ நாளைக்கு அப்புறம் உங்கள் அம்மாட்டேருந்து அதை பிரித்து அடுத்து அது வந்து ஜல்லிக்கட்டுக்குன்னு தயார் பண்ணி அடுத்து அந்த சினைப்பருவம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளே இது பண்ணிடுவோம். சரிங்க, நீங்கள் பிரிச்சுருவீங்க, பிரிச்சிருவோம், நம்மளே கண்ணுக்குட்டியை பிரிச்சுருவீங்க. பிரித்ததுக்கு அப்புறம் அதை எப்படி என்னென்ன உணவு கொடுப்பீங்க, எப்படி பயிற்சி கொடுப்பீங்க? ஆரம்பத்தில் வந்து இந்த
வைக்கோல் அப்படி வந்து புல் எல்லாமே அது நார்மலாகவே சாப்பிட ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ குட்டினா அதுக்கு வந்து கொஞ்சோண்டு தவிட போட்டு இனிப்புக்கு வாண்டி கொஞ்சம் வெள்ளத்தை உடச்சி போட்டு கலக்கி வச்சோன்னா அது போக போக செட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் செட் ஆகிக்கும். ஸோ பயிற்சி எப்படின்னாங்க? பயிற்சினா நீச்சல் போடுறது, அப்புறம் இங்கேருந்து மாடை கொஞ்சம் தூரம் நடந்து ஓட்டி போயிட்டு வர்றது. வெளியாட்களை பார்த்தா கொஞ்சம் மிரளாமல் இருக்கக்காண்டி ஆள் பொழக்கொழக்க தெரியிருக்காண்டி கொஞ்சம் தூரம் ரோட்டில் எங்களாச்சும் ஓட்டி மக்கள் நடமாற இடத்துல ஓட்டி போயிட்டு வந்தோன்னா அதே கொஞ்சம் ஆள் பழக்கம் இருக்கிறனால கொஞ்சம் இப்போ வாடிக்கெல்லாம் போகிறோன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அங்கெல்லாம் மிரளாது, செட் ஆயிடுச்சுன்னா அப்படி சாதுவாக நின்றுக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பயிற்சி படுத்துறீங்க. இந்த கண்ணுக்குட்டியிலேருந்து எவ்வளோ நாளைக்கு அப்புறம் அது வந்து இந்த டம்மி வாடின்னு சொல்லுவாங்கல்ல பழக்கப்படுத்துறது, அது எத்தனை மாதத்துக்கு அப்புறம் ஒரு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அது உள்ளார கொண்டு போகும்? அது வந்து அதோட வளர்ச்சியை பொறுத்து இருக்குது, நம்ம கொடுக்குற உணவு முறைகளை பொறுத்து இருக்கு. ஒரு ரெண்டு பல்லு ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து நம்மளே கொண்டு போய் வாடியில் அடைக்கலாம். ஓகேங்க. இப்போது இந்த கண்ணுக்குட்டி இந்த மாடு இப்போ நீங்கள் பிடிச்சிருக்கீங்களா, இந்த மாடு வந்து என்ன ரகங்க, இது என்னன்னு சொல்லலாம்? இது வந்து காரின்னு சொல்லுவாங்க. காரி, இது நிறம் வந்து கருப்பை, நாட்டு மாட்டில் காரி. ஓகேங்க. இது வந்து வீட்டிலே தொழுத்தில் போட்டதுங்களா இல்லை? இது நம்ம இன்னொருத்தொன்றது வாங்கினோம். வாங்கினது? ஆமாம். இதோட அப்பா வந்து நல்லா பண்ணோம், அது இறந்து போயிடுச்சு. அதனால அதுக்கு இறங்கினால நம்ம இதை வாங்கிட்டு வந்தோம். ஓகே. இது வந்து எத்தனை பல்லுங்க? இது இது வந்து பல்லு சேர்ந்துருச்சு. பல்லு சேர்ந்துருச்சு, புது சேர்க்கை. புது சேர்க்கை. ஆமாம். இது இது வரைக்கும் வாடி பார்த்துருக்கா? ஆ, இது பார்த்துருக்கு. பார்க்கும்போதே ரொம்ப அப்படியே கோபமாக இருக்கு, அப்படியே பயங்கரமாக என்ன உற்றியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது நம்மள்ட்ட வந்து ஒரு 10-15 வாடி பார்த்துருக்கு. 10-15 வாடி ஆயிருக்கு. இதோட சிறப்பு என்னங்க? அதாவது வந்து சுத்துமா விளையாடுமா இல்லை பாய்ச்சலாம்? போக்கில் தான் போகும். போக்கில் கேரண்டியாக அவுக்கலாம். கேரண்டியாக அவுக்கலாம். இது வந்து வாடியில் வாங்கின இதோட பரிசுகள்லாம் பற்றி சொல்லுங்கள். இது மிக்சி, அப்புறம் தங்க காசு, குத்து விளக்கு, இது மாதிரி வாங்கியிருக்கு. சரிங்க. இந்த ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்புலையே காளைன்னா கீரனூர் காளை அப்படின்ற ஒரு பேர் இருக்குன்றாங்க. இந்த பேரை இந்த ஊருக்குன்னு வாங்கி கொடுத்த காளை அப்படின்றது ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்குங்களா? அது மாதிரி இப்போ கேவிகேன்னு சொல்லிட்டு அம்பலார் இருக்காரு, அவர்கிட்ட மாடு ராஜான்னு ஒன்று இருந்துச்சு, அது அப்புறம் நிறைய மாடு இருக்கு. நிறைய மாடு சொல்ற மாதிரி நிறைய மாடு இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த ஊருக்கு பெருமை சேர்த்த ஒரு மாடுகளா இருக்கு. சரிங்க. ஸோ விளாட்டு மாடு இந்த அப்புன்னு சொல்லிட்டு அவர் வச்சிருக்காரு அண்ணன், இப்போ கேட்டு மணி அண்ணன் பூர்ணின்னு ஒன்று வச்சுருந்தாரு. சரிங்க. இந்த மாதிரி இங்கேருந்து மாடு வெளியில் போயிருக்குங்களா, வாங்கி வளர்க்குறாங்களா? ஆ, வாங்கி வளர்த்துருக்காங்க. இங்கேருந்து நிறைய பேர் வாங்கி இருக்காங்க. சரிங்க. இப்போ பொதுவாக இந்த ஊரில் எவ்வளோ மாடு இருக்குங்க? குறைஞ்சது இந்த ஜல்லிக்கட்டு மாடுனா குறைஞ்சது ஒரு 20-30 மாடு கிட்டே இருக்கு. சரிங்க. இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது இந்த தை மாதம் அதிகபட்சம் போனால் மாசி பங்குனிக்குள்ளே எல்லாமே ஓரளவு முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம்தான். 2 மாதத்துக்கு அப்புறம் இந்த மாட்டோடைய ஒன்றுமே கிடையாது. அப்போ என்னங்க இது வந்து சும்மாவே? ஆமாம், தீனி போட்டுட்டு நீச்சல் போட்டு அப்பையும் இப்போ எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தான் அப்பையும் பார்த்துக்கும். அப்பையும் பார்த்துக்கும். உடம்பு குறையாமல் நீச்சல் போட்டு அதுக்கு பயிற்சி கொடுத்துட்டே தான் இருப்போம். சரிங்க சரிங்க. இப்போ இது ஏதாவது அந்த நேரத்தில் வாடிவாசலுக்கும் மற்ற நேரத்தில் உழவுக்கோ இல்லை வேறு வேலைக்கோ பயன்படுத்த முடியல? அதெல்லாம் பண்ண முடியாது. பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. பண்ணலாம், சில பேர் ஓட்டுவாங்க, உழவுக்கெல்லாம் ஓட்டுவாங்க. நம்ம இதுவரையும் ஓட்டினது இல்லை, இங்கே தான் இருக்கும். சரிங்க. எத்தனை பல்லு வரைக்கும் இதை வந்து ஜல்லிக்கட்டில் வாடியில் அவுக்கலாங்க? 6 பல்லு சொன்னதுக்கப்புறம் கீழே விழுந்து ஒரு பல்லு முளைக்கும், திரும்ப 2 பல்லு கடைசி இருக்காதான், கடைசி இருக்கிற வரைக்கும் அவுக்கலாம். அவுக்கலாம் கடைசியிருந்து ஒரு 1-2 வருஷம் அவுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேற வேலைக்கு தான் அதை வந்து பயன்படுத்தலாம். அதுதான் வயசாகிடும் மாடு, அதுக்கப்புறம் அவுக்க முடியாது, வீட்டில் தான் கிடையாது. சரிங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த மாடு வந்து பொதுவாக வந்து இந்த சேவலாகட்டும் இல்லை பெரிய பெரிய இந்த மாடாகட்டும் இல்லை ஆடாகட்டும், ஏன் ஒரு நாயானா கூட அதை வந்து வீரியமான ஒரு நல்ல ஒரு ஜாதியாக இருந்தாக்கா அதை வந்து கட்டி போட்டியாக தான் வளர்ப்பாங்க. இந்த மாதிரி ஜல்லிக்கட்டில் வாடிவாசல் அவுக்குறப்போ அதை வந்து கட்டி போட்டியாக தான், அதாவது இந்த கட்டுத்தரையிலே தான் வளர்ப்பாங்களா இல்லை மேய்ச்சலுக்கு பொது மேலே அவுத்து விட்ருவாங்க? அது வயல்லாம் பக்கத்தில் இருந்தால் மேய்ச்சலுக்கு ஓட்டி போகலாம். வயல் இல்லாதனால நம்ம போய் வயலில் போய் புல் எடுத்துகிட்டு வந்து போடுறது, காலையில் வைக்கல், மதியானம் வைக்க, நைட்டு அது மாதிரி 3 நேரமும் தீனி, காலையில் மதியம் நைட்டு 3 நேரமும் தீனி வைக்கிறது. வயல் பக்கத்தில் இருந்தால் அவள் கொண்டு போய் மேய்க்கலாம். வயல் இல்லாதனால கொஞ்சம் சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால மாடு கட்டியே தான் கிடக்கும். இல்லை இந்த மாடு வந்து அவுத்து விட்டால் சேர்ந்துடும் வேறு மாட்டோட, அப்போ இதாகிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, ஸோ அதெல்லாம் ஒரு இதாக இருக்குங்களா? அவுத்துலாம் விட மாட்டோம், கைத்தை போட்டு தான் கட்டி விடுவோம் மேயறது. ஓகேங்க ஓகேங்க. அது கட்டி விட்டாலும் அங்கே ஆள் இருக்கணும், பார்த்துக்கணும், அதனால இங்கேயே கட்டி போட்டு. சரிங்க. இந்த மாதிரியான நேரங்களில் மாடு சேர்றது அப்படிங்கிறது இருக்கலாமா இருக்கக்கூடாதுங்களா? இல்லை அது இருந்தால் அதோட திறமையை விட்டுரும். அது விட்டுரும். ஆமாம், அதோட எண்ணங்கள் மாறிடும், அதனால அதிகமாக அப்படி ஓட்ட மாடும். அப்படி போனாலும் ஓட்டிகிட்டு வந்துடும், அங்கிட்டு ஓட்டிகிட்டு வந்து அது மாதிரி விட மாட்டோம். ஓகேங்க.
இப்போ வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி நிற்கிது இந்த மாடு. ஸோ இது வந்து எப்போ அதுக்கு தெரியும் நம்ம வந்து நம்மளை வந்து தயார்படுத்துகிறாங்க, நம்ம வந்து வாடி வாசலுக்கு போக போகிறோம் அப்படிங்கிறது அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுமா? இந்த மூக்குனாங்க இருக்குல்ல, இந்த கைத்த எடுத்துட்டு வாடிவாசலுக்கு ரெடி பண்ணுறப்ப சணல் போட்டு கோத்து தான் ரெடி பண்ணி கொண்டு போவோம். இப்போ ரெண்டு கயிறு மாற்றி ரெடி சணல் போட்டு ரெடி பண்ணுறப்ப அது தெரிஞ்சிடும் நம்ம ஜல்லிக்கட்டுக்கு தான் போக போகிறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அது ரொம்ப கோபமாக ஒரு மாதிரி ஆக்ரோஷமாகவே இருக்கும், அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ சாதாரணமாக ஜல்லிக்கட்டில் நான் பார்த்துருக்குறேன், இப்போ ரெண்டு கயிறு இல்லை சில பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டெல்லாம் ஒரு கயிறோட பிடிச்சிட்ருக்காங்க, அது ஏன் நாலஞ்சு கயிறுலாம் போட்டு கொண்டு போறாங்களே, என்ன காரணம் அது? அது சும்மா பந்தாவை காண்டியா இல்ல மாட்டோட தன்மையே? காட்டுல இருந்து எடுத்துட்டு வர சொன்னீங்களா, முதல்ல கேட்டீங்களா, காட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தா அந்த மாடெல்லாம் ஆளுகளை பார்த்து ரொம்ப கும்பல் எல்லாம் பார்த்துருக்காது. இப்போ இந்த மாடுனா நிறைய வெடிகளுக்கு போயிருக்கு பார்த்துருக்கோம், அதனால கொஞ்சம் அனுசரிச்சு நிற்கும். அது ஆளுங்களே பார்த்துருக்காது, மனிதர்களை பார்த்ததுனால நிறையா கும்பலை பார்த்தோன்னே ரொம்ப ஆட ஆரம்பிச்சோம், அதனால நிறையா கயிறு போட்டு போயிருக்கு. ரொம்ப கொண்டித்தனம் பண்ணோம், கொண்டித்தனம் பண்ணுவோம், அது கண்டி கயிறு போட்டு கொண்டு போகிறோம். அதுக்கப்புறம் அதனால தான் மூணு நாலு கயிறு போட்டுது. இப்போ பழகிருச்சு அப்படின்னா இது ரெண்டு கயிறில் ஓட்டலாம், சாதுவாக வரும் அப்படின்னா ரெண்டு கயிறில் ஓட்டிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, இந்த மாடு வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது, இதோட ஹைலைட் அதாவது எது இதெல்லாம் ரொம்ப லட்சணமாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க இந்த மாட்டில்? கொண்டை வந்து பார்த்தோம்னா நிறையா முடியோட சூப்பராக இருக்குது, என்னோட பார்வைக்கு இது மாதிரி என்னென்ன சொல்லலாங்க இந்த மாட்டுக்கு? இது வாடியில் அவுத்தோம்னா ஸ்டைலாக வரும், ஸ்டைலாக வரும், நின்று விளாடும், ஸ்டில்லுக்கு ஃபேமஸாக இருக்க மாதிரி வரும். சரிங்க, இது ஹைட்டு இவ்வளோதானே நம்ம வளருங்களா? இல்லை அவ்வளோதான், இனிமேல் அவ்வளோதான். பல்லு சேர்ந்துருச்சுன்னா அது அது ரெண்டு பல்லு நாலு பல்லும்பாங்களே, அப்போ வந்து மாடோட உடம்பு உழுவும், கொஞ்சம் ஒரு ஒரு பல்லு உழுவுழுவா கொஞ்சம் கொஞ்சம் ஹைட்டு ஏறும். இது கடை சேர்ந்துச்சு இன்னமேல இதோட ஹைட் அவ்வளோ. ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த மாடு வந்து பார்த்தோம், அது வந்து காரி மாடு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, இங்கே வந்து நிறைய மாடுலாம் இருக்குது. ஸோ இது என்ன வகைங்க, இது என்ன? இது வந்து தெக்கத்தி மாடுன்னு சொல்லுவாங்க, தெக்கத்தி மாடு. ஆமாம், சிவகங்கை மதுரை அந்த மாதிரி அங்கிட்டு வளர்க்கக்கூடிய மாடு இது. இது மாதிரி இதை வந்து ஜல்லிக்கட்டு ஓட்டலாம், வடத்துலையும் போட்டு விளாட வைக்கலாம், அந்த மாதிரி ஒரு இனத்தை சார்ந்தது இது. சரிங்க, இது இப்போ எத்தனை பல்லுங்க இது? இது ஆறு பல்லு, ஆறு பல்லு. இது வரைக்கும் வாடி போயிருக்கா? போயிருக்கு. இது எப்படிங்க இதோட தன்மை? எப்படி தன்மை எப்படின்னா அவுத்த செண்டுக்கு தாண்டி குடிச்சோம், தாண்டி குடிச்சு வெளியே நிற்கும். ஓ ஓ ஓ ஓ, பாச்சை மாடு, பாச்சை, பாச்சல். ஓகேங்க, இது வரைக்கும் அடுத்து அந்த இடத்துல தூக்கி போட்டு வந்தோம். என்னென்ன வாங்கியிருக்கீங்க இது வரைக்கும்? இது வந்து அண்டா வாங்கியிருக்கு, சைக்கிள் வாங்கியிருக்கு, கட்டில் வாங்கியிருக்கு. இது போன வருஷம் கோயம்புத்தூர்ல அடைச்சோம், அங்க தங்க காசு வாங்கியிருக்கு, தங்க காசு வாங்கியிருக்கு. ஆமா. ஓ சரிங்க, சூப்பர். இதுவும் அதே வளர்ப்பு எல்லாமே ஒரே மெத்தட்ல தான் நீங்க எல்லாத்தையும் வளர்க்க? ஆமா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். பயிற்சிங்கிறது ஒவ்வொரு மாடை கொண்டு போயிட்டு களத்துல இங்க டம்மில வச்சு வயக்காட்டுல வச்சு பண்ணி கையில பிடிக்கும் போது அது பதுசா வரும், அதுக்கப்புறம் அந்த மாடு மாத்தி மாத்தி நீச்சல் போட்டு கொண்டு வந்து அப்புறம் திருப்பி தீனி வச்சு கட்டிடுவோம். சரிங்க, இது வடத்துக்கு எப்படிங்க இது இருக்கும்? வடத்துலயும் விளையாடும், வடம் மஞ்சு வரட்டு. அது வந்து எப்படின்னா இது அவ்வளோவா போட்டதில்லை, ஆனால் இதோட இனத்தை சந்தை போடலாம், இதுவரையும் நம்ம போட்டதில்லை இதுவரையும். ஓகேங்க, ஓகேங்க. ஸோ இதுவும் நீங்கள் வளர்க்குற மாதிரி? ஆமாம், இதுவும் நம்ம வளர்க்குறது தான். இது என்ன? இது ஜெயங்கொண்டம்னு சொல்லிட்டு அந்த இனத்தை சார்ந்தது இது. ஓகேங்க, ஓகேங்க, ஓகேங்க. இதுவும் நிறைய வாடி பார்த்துருக்கு? இதுவும் நிறைய வாடி பார்த்துருக்கு. இந்த இந்த விளாட்டு மாடு சுத்த மாடு இது, இந்த வருஷம் நல்லா பண்ணோம். ஓகேங்க, ஓகே. போன வாட்டியே நல்லா பண்ணுச்சு, இந்த வாட்டி கண்டிப்பாக விளாடுன்ற நம்பிக்கை இருக்குது, வாடியில் தான் பார்க்கணும். ஓகேங்க, இது வரைக்கும் உங்ககிட்ட வந்து எத்தனை வாடி போயிருக்குங்க இது? நம்மள்ட்ட வந்து ஒரு 20-25 வாடி போயிருக்கு. இது லோக்கலில் எல்லாமே வைக்கிறது தானே, இந்த சைடு புதுக்கோட்டில் அதிகமாக ஜல்லிக்கட்டு நடக்கும், அப்படிங்கும் போது எங்கள் லோக்கலில் உள்ள எல்லா ஊருக்கும் ஓட்டிகிட்டு போயிடும். ஓகேங்க, ஓகேங்க, சூப்பருங்க. இது அடுத்து இந்த வருஷமும் இதுவும் கோயம்புத்தூர் தானே? இது இந்த வருஷம் கோயம்புத்தூர், ஏன்னா ரெண்டு வண்டியை எடுக்கிற மாதிரி இருக்கும், எது எத்தனை டோக்கன் கிடைக்குதோ அது மாதிரி பார்த்துட்டு ஏற்றுற மாதிரி. ஓகேங்க. மண்ணுக்கு காசு கொடுத்துருக்கேன் இன்னைக்கு.